வெல்கம் டு எஸ்ஜே பயாலஜி நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி ஸ்வாலஜியில் கார்போஹைட்ரேட்டோட மெட்டபாலிசமில் ஆல்ரெடி டூ வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிவிட்டோம் இப்போது தேர்ட் வீடியோவில் ஹெச்எம்பி பேத்வே இது ஒரு குயிக் வீவாக பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹெச்எம்பி பேத்வே இதோட அப்ரிவேஷன் என்னன்னா எக்ஸோஸ் மோனோ பாஸ்பேட் ஷண்ட் ஓகேங்களா ஸோ எக்ஸோஸ் மோனோபாஸ்பேட் ஷன்ட் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பேத்வேன்னு சொல்லலாம் எதுக்கு க்ளுக்கோஸ்க்கு சாரி கிளைக்கோலைசிஸ் வருங்க அங்கே க்ளூக்கோஸ் கிடையாது கிளைகோலைசிஸ் தான் ஓகேங்களா அண்ட் தென் இட் இஸ் அண்ட் எரோபிக் ப்ராசஸ்ஸாக இருக்கும் இந்த பேத்வேயில் இந்த குளுக்கோஸ் வந்து ரா மெட்டீரியலாக யூஸ் ஆகும் ஓகேங்களா இந்த ரா மெட்டீரியலாக யூஸ் ஆகும்போது நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் என்ன ஃபார்ம் ஆகும் ஹெச்எம்பி ஷண்ட்டில் பென்டோஸ் சுகர் ஃபார்ம் ஆகும் அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் என்ஏ டிபிஹெச் ஃபார்ம் ஆகுது ஸோ ஃபைனலி திஸ் பா பேத்வேல இந்த என் ப்ராடக்ட்ஸில் ஹெச்எம்பி ஷண்ட்டில் கிளைகோலைசிஸில் தான் என்ன ஆகுதுன்னா என்டர் ஆகுது ஓகேங்களா ஸோ த கிளைகோலைசிஸ் தான் என்ட்ராகும் அதாவது நம்மளுக்கு தெரியும் இல்லையா குளுக்கோஸ் வந்து இட்ஸ் கன்வெர்டட் இன்ட்டு கிளைகோஜன் கிளைக்கோஜன் மாலிகுல்ஸாக கன்வெர்ட் ஆகும் ஸோ அந்த பேத்வேவில் வர்றது அண்ட் தென் இதோட அனதர் நேம் இந்த பேத்வேட அனதர் நேம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பென்டோஸ் பாஸ்பேட் பேத்வே அப்படின்னு சொல்லுவோம் ஆர் அதர்வைஸ் பாஸ்போ குளுக்கோனேட் பேத்வே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி நம்ம சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் சிட்ரிக் ஆசிட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி இதுவும் அந்த நேம் வச்சு தான் இந்த பேத்வேயோட நேமை வந்து கன்சிட் பண்ணுறாங்க அண்ட் தென் வார்பர்க் டிகன் லிம்பாண்ட் பேத்வே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க தான் வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறமா அண்ட் தென் இதோட எங்கெங்கெல்லாம் டேக்ஸ் ப்ளேஸ் ஆகுது அப்படின்னா இந்த சைட்டோப்ளாசத்தில் லிவரோட ஓட சைட்டோப்ளாசத்துலேயும் அண்ட் அட்ரினல் கார்டெக்ஸ் இல்லையா அங்கே அண்ட் தென் இது 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 ரெண்டும் வந்து லிபிட் சிந்தசிஸ்க்கு வந்து இன்வால்வ் ஆகுது ஓகேங்களா ஸோ இது வந்து ஒன் மார்க் பாயிண்ட் ஆஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் இட் இப்போ இந்த தியை பாருங்க ஃபஸ்ட்டு இதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா குளுக்கோஸ் சிக்ஸ் மாலிகுல்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது அகைன் வி நோ தட் குளுக்கோஸ் வந்து சிக்ஸ் பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகுது ஓகேங்களா சீதட் குளுக்கோஸ் வந்து சிக்ஸ் பாஸ்பேட்டா இப்போது நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அந்த க்ரெப்ஸைக்கிள்லேயோ இல்லை கிளைகோலைசிஸ்லையோ நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா சொல் பாஸ்பாரிலேஷன் நடந்தது அப்படின்னாலே அந்த என்சைம்ஸ் என்ன இருக்கும் கைனேஸ் அப்படின்ற என்சைம்ஸ் தான் வரும் அப்படின்றத பார்த்துருக்கோம் இங்கே டேரெக்டாக என்ன ஆகிருக்குன்னா குளுக்கோஸ் சிக்ஸ் மாலிகுல்ஸ் வந்து குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட்டா மாறியிருக்கு இல்லையா ஸ்டெப் ஒன்றில் ஸோ அப்போ இங்கே பாஸ்பாட் ரிலேஷன் தான் ஆகுது ஓகேங்களா பாஸ்பாட் ரிலேஷன்னா அடிஷன் ஆஃப் பாஸ்பேட்டை போய் ஏடிபி வந்து ஏடிபியாக கன்வெர்ட் ஆயிருக்கு அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து இந்த குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் செகண்ட் ஸ்டெப்பில் ஆக்சிடேஷன் ஆயிருக்கு ஓகேங்களா ஆக்சிடேஷன்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அதுதான் ஆக்சிடேஷன் சொல்கிறோம் அப்போது குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் வந்து சிக்ஸ் பாஸ்போ குளுக்கோனோலாக்டைன் அப்படின்ற சிக்ஸ் மாலிகுல்ஸாக மாறுது ஓகேங்களா இந்த என்சைம் இதில் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் என்ஏடிபி எப்பவுமே என்ஏடிபி என்ன பண்ணுவோன்னு சொல்லியிருக்கோம் த்ரீ எய்டிபி மாலிகுல்ஸை வந்து சிந்தசைஸ் பண்ணுன்றதை நம்ம கிரிப்சைக்கல்லையே பார்த்தோம் இல்லையா அண்ட் தென் இதோட என்சைம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் டிஹைட்ரஜினேஸ் ஓகேங்களா ஸோ இதோட என்ஜைம் மூலமாக தான் சிக்ஸ் பாஸ்போ குளுக்கனோ லாக்டோனாக மாறுது அந் அண்ட் தென் இந்த அதாவது இந்த கார்பன் வந்து ஃபஸ்ட்டில் தான் போய் ஆகும் ஓகேங்களா அது வந்து சைக்ளிக்ஸ் எஸ்டர்ன்னு சொல்லுவோம் அதர்வைஸ் கால்ட் இஸ் லாக்டோன் அப்படின்னும் சொல்லுவோம் ஸோ அப்போ இங்கே என்னென்னா சிக்ஸ்த்து பொசிஷனில் பாஸ்பேட் வந்து அங்கே சிட் ஆகுது அதனால சிக்ஸ்த் பாஸ்போ க்ளுக்கனோ லாக்டோன் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் பாருங்கள் இந்த சிக்ஸ் பாஸ்போ ஏம் தேர்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் இந்த சிக்ஸ் பாஸ்போ குளுக்கனோ லாக்டோன் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும் ஓகேங்களா எப்படின்னா இந்த எஸ்டர்ன்னு இல்லையா இந்த சைக்ளிக் எஸ்டர் அதாவது லாக்டோன் வந்து ஸ்பான்டென்ஷன்ஸ்லாம் ஹைட்ரோலைசஸ் ஆகிட்டே இருக்கும் ஹைட்ரோலைசஸ் ஆகும்போது இந்த சிக்ஸ் பாஸ்போ குளுக்கானிக் ஆசிட் வந்து என்னவாக மாறுது அப்படின்னா குளுக்கனோ லாக்டோனைஸ் அப்படின்ற என்சைம் மூலமாக ரிபுலோஸ் ஃபைவ் பாஸ்பேட்டாக மாறும் ஓகேங்களா ஸோ அப்போ இங்கேயும் என்ன ஆகுதுன்னா என்டிபி என்இடிபிஎச் அதாவது பாஸ்பேட் வந்து இங்கே ரிமூவல் ஆகுது ஆஃப்டர் தட் இந்த ரிபுலோஸ் இருக்குது இல்லையா இந்த ரிபுலோஸ் ஃபைவ் பாஸ்பேட் சிக்ஸ் மாலிகுல்ஸ் அதாவது கார்பனோட மாலிகுல்ஸ் இங்கே சிக்ஸாகவே இருக்குது அதனால தான் ஃபுல்லாகவே சிக்ஸ் மாலிகுல்ஸ்னே போட்டுட்டு வராங்க ஓகேங்களா அண்ட் தென் எஸ் இந்த ரிபுலோஸ் ஃபைவ் பாஸ்பேட் எப்படி ஆக்டட் ஆகுது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு அந்த பாஸ்போ குளுக்கானிக் ஆசிட் இருக்குது இல்லையா ஃபர்தராக என்ன ஆக்சிடைஸ் ஆகி என்ஏடிபி வந்து ப்ரெசன்ஸ் ஆகுது ஸோ சிக்ஸ் பாஸ்போ குளுக்கனை டிஹைட்ரினேஸ் மூலமாக இன்டர்மீடியேட் ப்ராடக்ட் என்ன லாஸ் ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடும் லாஸ் ஆகும் எங்கேனா இந்த ஸ்டேஜில் ஓகேங்களா இந்த ஸ்டேஜில் கார்பன் டை ஆக்சைடும் லாஸ் ஆகும் ஸோ அதனால தான் இந்த பென்டோஸ் வந்து ஃபார்ம் ஆகுது ரிபுலோஸ் வந்து ஃபைவ் பாஸ்பேட்டாக மாறும் ஓகேங்களா ஸோ தட் ரிமூவல் ஆஃப் கார்பன் வந்து கார்பன் ஆக்சைடு ரிமூவல் ஆயிருது அதனால சிக்ஸ் பாஸ்பேட்டுன்றது ஃபைவ் பாஸ்பேட்டாக மாறுறதுக்கு ரீசன் அதுதான் ஓகே and ribulose 5 phosphate இந்த ரிபுலோஸ் ஃபைவ் ஃபாஸ்பேட்டில் இருந்து ஸ்டெப் ஃபைவ்ல பாருங்கள் இது வந்து டூ டிஃப்ரெண்ட் என்ஜைம்ஸ்னால ஆகும் ரிபுலோஸ் ஃபைவ் பாஸ்பேட் எபிமெரேஸ் அப்படின்றது என்ன கன்வெர்ட் பண்ணணும்னா ரிபுலோஸ் ஃபைவ் பாஸ்பேட்டை ஜைலுலோஸ் ஃபைவ் ஃபாஸ்பேட்டாக கன்வெர்ட் பண்ணும் அந்த என்ஜைம் எபிமெரேஸ்ன்ற என்ஜைம் ஓகேங்களா ஓகே ஸோ அந்த ஜைலுலேஸுன்ற இதுவாக கன்வெர்ட் பண்ணும் ஃபைவ் ஃபாஸ்பேட்டு ஸோ அப்போது ரைபோஸ் ஃபைவ் பாஸ்பேட் ஐசோமெரேஸ் என்ன பண்ணுனா அகெயின் இது எப்படி கன்வெர்ட் பண்ணுனா ரிபுலோஸ் ஃபைவ் பாஸ்பேட்டை ரிபோஸ் ஃபைவ் பாஸ்பேட்டாக கன்வெர்ட் பண்ணும் ஸோ அப்போ இது டூ ரிவர்சபிள் ரியாக்ஷன் சொல்லலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் ரிபுலோஸ் ஃபைவ் பாஸ்பேட்டுன்றது ரிபுலோஸ் ஃபைவ் பாஸ்பேட் எப்பிமெரேஸ் அப்படின்ற இன்ஸை மூலமாக ஜைலுலோஸ் ஃபைவ் பாஸ்பேட்டாக கன்வெர்ட் பண்ணுது ஓகேங்களா இந்த ஜைலோஸ் ஃபைவ் பாஸ்பேட் டூ மாலிகுல்ஸ் ப்ளஸ் டூ மாலிகுல்ஸ்ன்னு சொல்கிறாங்களே ரெண்டாக ஸ்பிளிட் ஆகுதா அகெயின் அது என்ன அது ரிவர்சபிள் ரியாக்ஷன் அகெயின் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிபோஸ் ஃபைவ் பாஸ்பேட் ஐசோமெரிஸ் அப்படின்ற என்சைம் மூலமாக ரைபோஸ் ஃபைவ் பாஸ்பேட்டாக அகெய்ன் மாறும் ஸோ டூ டூ மாலிகுல்ஸாக ஸ்பிளிட் ஆகுது ஓகேங்களா நெக்ஸ்ட் அதாவது இது வந்து ஃபேஸ் ஒன்றுன்னு சொல்லுவோம் இது என்ன கன்வர்ஷன் ஆகுது அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸோஸ் இப்போ பாருங்கள் எல்லாமே சிக்ஸ் மாலிகுல்ஸ் சிக்ஸ் மாலிகுல்ஸ்ன்னு பார்த்துட்டு இருந்தோம் அப்போது எக்ஸோஸ் வந்து பென்டோஸாக கன்வர்ஷன் ஆகுது இந்த ஃபஸ்ட்டு பேஸில் அதுக்கு அடுத்தது ஃபைவ் வருது இல்லையா அப்போ பென்டோஸ் வந்து என்ன ஆகும்னா அகெயின் சிக்ஸ் மாலிகுல்ஸாக கன்வெர்ட் ஆகும் அது வந்து கன்வர்ஷன் ஆஃப் பென்டோஸ் டு எக்ஸோஸ்ன்னு செகண்ட் ஃபேஸுன்னு சொல்லுவோம் இப்போ இந்த ஸ்டெப் சிக்ஸில் பாருங்கள் ஜைல் லோஸ் இருக்குது இல்லையா செகண்ட் ஃபேஸில் என்ட்ராயிருக்கு ஸோ செகண்ட் ஃபேஸில் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த சீரீஸில் வந்து கிளைக்கோலைட்டிக் வந்து இன்டர்மீடியட்ஸாக இருக்கு இல்லையா அதாவது ஃப்ரக்டோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் அண்ட் கிளிஸர் ஆல்டிட் த்ரீ பாஸ்பேட் இந்த மாதிரியான இது கன்வர்ஷன்ஸ் எல்லாம் இங்கே நடந்துருக்கும் அப்போது ஜைலோஸ் ஃபைவ் பாஸ்பேட் அதாவது கா ஃபைவ் கார்பன் ஆட்டம்ஸ் வந்து அண்ட் ட்ரைபோஸ் ஃபைவ் பாஸ்பேட் அதுவும் ஃபைவ் கார்பன் இது ரெண்டுமே ரியாக்ட் பண்ணி என்ன ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா செடோ ஹெப்டுலோஸ் பாஸ்பேட் அப்படின்றது ஃபார்ம் பண்ணும் ப்ளஸ் கிளிஸர் ஆல்டேடு த்ரீ பாஸ்பேட் மாலிகுல்ஸையும் ஃபார்ம் பண்ணும் அப்போது இந்த ஸ்டேஜில் பாருங்கள் கார்பன் ஃபைவ் கிடைக்கும் கார்பன் செவனும் கிடைக்கும் கார்பன் த்ரீயும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ கிளிஸர் ஆல்டிஐடுன்றது த்ரீ பாஸ்பேட் ஓகே செடோ செடோப்டோலஸ் பாஸ்பேட்டுன்றது செவன் மாலிக்யூல்ஸ் கார்பன் வந்து செவன் மாலிகுல்ஸாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் டூ இங்கே செவன் மாலிகூல்ஸ் கிடைக்கும் இங்கே கிளிசரால்டிகை த்ரீ தான் கிடைக்கும் அப்போ ஜைலோஸ் ஃபைவ் பாஸ்பேட்டுன்றது ஃபைவ் மாலிகூல்ஸ் சி கார்பன் சொல்லலாம் அண்ட் தென் எப்டோலஸ் ஃபை செவன் பாஸ்பேட்டுன்றது செவன் கார்பன் ஆட்டம்ஸ் சொல்லும் அண்ட் தென் கிளிசர் ஆல்டிகைட் த்ரீ பாஸ்பேட் அங்கே த்ரீ கார்பனாக மாறும் அப்போ இதுக்கு என்ன என்சைம் ரீசன் அப்படின்னா ட்ரான்ஸெக்டோலேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் தான் இதுக்கு ரீசன் ஓகேங்களா என்சைம் இஸ் ட்ரான்ஸ் டிஆர்ஏஎன்எஸ் ட்ரான்ஸ் கெட்டோலஸ் ஓகேங்களா அந்த என்சைம் தான் இதுக்கு ரீசன் ஸோ ரெண்டு பென்டோஸ் பாஸ்பேட் மாலிகுல்ஸும் ரியாக்ட் பண்ணி ஃபார்ம் எதை ஃபார்ம் பண்ணுன்னா ஹெப்டோஸ் ஹெப்டோஸ்பாஸ்பேட்டை ஃபார்ம் பண்ணும் அதுதான் சி செவன் அண்ட் ட்ரையோஸ் பாஸ்பேட்டையும் கிளிசரல்டிகேடு அந்த த்ரீன்னு சொல்கிறோம் இல்லையா அதையும் ஃபார்ம் பண்ணும் ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஃபார்ம் பண்ணுது நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா அந்த ஸ்டேஜ் இப்போ இந்த ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அகெய்ன் இது ரெண்டு காம்பினேஷன்ஸ் ஆகும்போது ஃப்ராக்டோ சிக்ஸ் பாஸ்பேட் பார்த்தோம் இல்லையா ஃப்ராக்டோ சிக்ஸ் பாஸ்பேட்டும் ப்ளஸ் எரித்ரோஸ் ஃபோர் பாஸ்பேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த எரித்ரோஸ்ன்றது இந்த ட்ரான்ஸ்கிடோனேசஸ் என்ற என்சைன் மூலமாக தான் நெக்ஸ்ட்டு என்ன ஆகும்னா கிளிஸரால்டிடு அகெயின் டூ மாலிகூல்ஸ் வந்து இங்கே என்டர் ஆகுது ஸோ தட் இது பென்டோஸ்லேருந்து எக்ஸோஸ் தான் என்ன ஆகுது கன்வெர்ட் ஆகுது இந்த கிளிஸர் ஆல்டிஐடு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா இந்த ஜைலோஸ் ஃபைஃபாஸ்பெட்ருக்கு இல்லையா அதுதான் வந்து இந்த கிளிசர் கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இதோட காம்பினேஷன் ஆகும்போது போது சிக்ஸ் மாலிகுல் ஸோ பென்டோஸ் வந்து மறுபடியும் எக்ஸோஸாக கன்வர்ஷன் ஆகும் ஸோ அப்போ எச்எம்பி ஃபேத்வேவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து சை லிவர் ஆஃப் அக்கர் ஆகும் அண்ட் தென் லிப்பி சென்சஸில் யூஸ் பண்ணிக்கும் அட்ரினல் கார்டெக்ஸில் ஃபவுண்ட் ஆகும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம் அப்போ அதாவது வந்து வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஒரு என்ஏடிபிச்சுன்னா த்ரீ ஏடிபி மாலிகுல்ஸ்னு பார்த்துருக்கோம் அப்போ டுவெல் இன்ட்டு த்ரீனா தேர்ட்டி சிக்ஸ் ஏடிபி மாலிகுல்ஸ் வந்து எப்படி ஈக்குவல் டு சைக்கிள் மாதிரியே இங்கேயும் ஃபார்ம் ஆகுது அப்படின்றது சொல்லலாம் பட் மோஸ்ட்லி என்ஏடிபி வந்து எதுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னா ஸ்டீராய்டு சிந்தசிஸ்க்கு யூஸ் பண்ணும் ஏன்னா அட்ரினல் கா கார்டெக்ஸ் இருக்குது இல்லையா அங்கே வந்து and adrenal cortex கார்டிக்ஸ்லையும் அந்த லிவர்லேயும் இந்த ஸ்டீராய்டு சிந்தசிஸ் வந்து நடக்கும் and then HMP வந்து எது ப்ரொவைட் பண்ணும் அது அப்படின்னா அந்த பென்டோஸ் அதாவது நியூக்லிக் ஆசிட் ஃபார்மேஷனுக்கு இதுக்கெல்லாமே இந்த ஹெச்எம்பி பேத்வேயில் கிடைக்கக்கூடிய ஏடிபி molecules வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஸோ இது வரைக்கும் இந்த பேத்வே வந்து முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எஸ்டி பயாலஜிக்கு subscribe பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்